Hallelujah,
ஆகாயத்துல பறக்கிற பறவைகள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் கடந்து செல்லும். அதனுடைய காலத்தை நன்றாக அறியும். இந்த காலத்துல ஒரு காலத்துல பாருங்க, பல வெளிநாடுகளில் இருந்து பறவைகள் இங்கே வந்து சரணடையும். அந்த காலத்தை அது சரியாக அறிகிறது. ஆனால் என்னுடைய ஜனங்கள் தான் என்னுடைய நீதியை அறியவில்லை என்று கர்த்தர் அங்கலாய்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த அங்கலாய்ப்பு இருக்கக்கூடாது என்று இன்றைக்கு மாலவில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கின்றார். நாம் யுத்த களத்திற்குள் செல்கிற குதிரையை போல அவரவர் அவருடைய நஷ்டத்தின்படி ஓடாதபடி தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் ஒரு விருந்து வைக்கணும் என்றால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? எழுந்திருக்க வேண்டும். நீ இந்த இடத்துல விழுந்திருக்கிறாய் என்று சொல்லி உனக்கு அறிவிக்கப்பட்டால் உடனடியாக அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். இறைவனுடைய பிள்ளைகள், வேதத்தை அறிந்த ஜனங்கள் இந்த நாட்களில இந்த கடைசி காலத்திலே பார்க்கின்ற பொழுது வேதத்தை அறிந்த ஜனங்கள் எழுந்திருக்காமல் அப்படியே பாவத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை பார்த்து இறைவன் இறைவியாக கிடைச்சின் மூலமாக இந்த அங்கலாய்ப்பை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய சத்ருவே, எனக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே பாவத்தில் இருந்தாலும் கர்த்தர் என்னை அந்த பாவத்திலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார் என்று நாம் சத்ரு விட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை செய்து இருக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் விழும் பொழுது சத்ரு என்ன செய்யறான்? மகிழ்ச்சி அடைகிறான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் விழுகின்ற பொழுது அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அப்ப நாம எப்ப விழுவோம், நாம் எப்ப பாவம் செய்வோம் என்று சொல்லி என்ன செய்யறான்? சத்ரு ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் விழுந்துட்ட உடனே என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தின் பிரகாரம் எழுந்திருக்க வேண்டும். நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் எந்த இடத்துல விழுந்திருக்கிறோம், என்ன பாவம் செய்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து உடனடியாக எழுந்து விட வேண்டும். இல்லைன்னா சத்துரு மகிழ்ச்சி அடைவான். நாம் ஒவ்வொருவருமே சத்துருட்டு இந்த பிரகாரம் சொல்லும் அளவிற்கு நாம் பரிசுத்த வாழ்வை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போகிறவன் திரும்புகிறது இல்லையோ, இப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய ஜனமாட்டும் ஏன் வழிதப்பியே இருக்கிறாங்க, ஏன் நம்ம திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். பறவைகள் கூட தன்னை காலத்தை அறிந்து அதன் காலத்தில் சரியாக செயல்படுகிறது, ஏன் கர்த்தர் என்னுடைய ஜனங்கள் என்னுடைய வழியை அறிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள் என்று இறைவன் அங்கலாய்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் விழுந்தவர்கள் எழுந்திருக்க வேண்டும். இது இந்த நாளில கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற போதனை. வெளிச்சமாக்குவார். நீ ஒண்ணு சந்தோஷப்படாத, நான் இன்றைக்கு நான் பாவரிக்க செய்து இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை ஆகிவிடுவேன். கோபத்தையோ இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறார்? விழுந்தவன் எழுந்திருக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. விழுந்தே கிடக்க கூடாது. கண்டிப்பாக எழுந்தால் தான் நாம் அடுத்த இடத்துக்கு போக முடியும். ஒரு தடுமாறி விழுந்து விட்டோம் என்று சொன்னால் பிரயாணத்துல உடனடியாக எப்படியாவது கைலாக கொடுத்தால் அவன் எழுந்து மறுபடியும் பிரயாணத்துல செல்ல வேண்டும். தவிர அப்படியே விழுந்திடத்திலே கிடந்தால் அவன் அடுத்த ஊருக்கு செல்ல முடியாது, போய் சேர வேண்டிய இடத்தை அடைந்து கொள்ள முடியாது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நடக்கிறவங்களுக்கு நிச்சயமாக என்ன உண்டாகும்? தடுமாற்றம் உண்டாகும். போர் வழியில ஒரு கல் தட்டிடலாம், கவனக்குறைவினால் உண்டாயிடலாம், அல்லது நாம அதை வேகமாக எதையும் கவனிக்காம ஓடிட்டு அந்த யுத்த களத்துக்குள்ள கர்த்தர் விளக்கம் சொல்ற யுத்த களத்திற்குள்ள குதிரை ஓடுவது போல அவரவர்கள் வேகமாக ஓடுகிறார்கள். நாம கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம பெற்றோருடைய வார்த்தையை கேட்காம ஒரு சில நேரத்தில் நாம நம்ம இஷ்டத்திற்கு ஓடி இருப்போம், அதனால விழுந்திருக்கலாம். ஆனால் தடுமாற்றம் இருக்கும். தடுமாறினவர்கள் எழுந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு வழி போதிக்கப்பட்டிருக்கிறது, இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் பார்க்கணும், இப்படித்தான் சிந்திக்கணும், இப்படித்தான் செயல்படணும் என்று வேதத்துல வழி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு சில என்ன செய்யறோம்? வழிதப்பி போகின்றோம். வழிதப்பி போனவர்கள், நீங்க வழிதப்பி போறீங்க, இது நீங்க போற வழி சரியில்லை என்று சொன்னால் திரும்ப வர வேண்டும். ஹல்லேலூயா. இல்ல என்ன சத்துரு மகிழ்ச்சியாக சந்தோஷம் அடைந்து கொண்டிருப்பார். சத்துருடத்துல நமக்கு விரோதமா இருக்கிற
சாத்தான் இடத்துல நான் எழுந்திருப்பேன், நீ ஒன்னு சந்தோஷப்படாத, இன்றைக்கே நான் என்னுடைய பாவத்துல இருந்து நான் எழுந்திருக்கிற வழிதப்பி போன இடத்துல இருந்து நான் எழுந்திருப்பேன், என்னுடைய கர்த்தர் என்னை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, உயிருள்ள மனிதன் முறையிடுவானே, உயிருள்ள மனிதன் ஏன் முறையிட்டு அழுதுகிட்டே இருக்க, உயிருள்ள மனிதன் ஏன் முறையிடுவானே, அவன் தன் பாவத்திற்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுறது என்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏறெடுக்க வேண்டும். உயிருள்ளவன் ஏன் முறையிடணும்? நமக்கு பாவ மன்னிப்பின் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, வழி இதுவே என்று போதிக்கப்படுகிறது. வழி தப்பி போயிட்டோம், விழுந்துட்டோம், ஏன் விழுந்தே கிடக்க வேண்டும்? ஏன் வழிதப்பி போனவர்கள் அதிலேயே போக வேண்டும்? திரும்ப மாட்டேன் ஏன் சொல்ல வேண்டும்? நான் என்ன செய்ய நீ சொல்ற, நான் என்ன செய்ய, நான் தப்பை பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் ஓடிட்டே இருக்கணும். எந்த பிள்ளையா நான் தப்பு செய்த ஒத்துக்கிறோம் பெற்றோர்கிட்ட? இல்ல, நான் எந்த தப்புமே செய்யல அப்படித்தானே, எந்த தப்புமே நான் செய்யல. யாராவது ஆமா நான் தப்பு செய்த ஒத்துக்கொள்றோமா? தப்பு செய்த ஒத்துக்கொள்வர்கள் நிச்சயமாகவே அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. தேவனுடைய வழி போதிக்கப்படும் பொழுது ஆமா நான் வழி தப்பி தான் போயிருக்கிறேன், நான் திரும்பிடுறேன். ஏன் உயிருள்ளவன் முறையிடுவானே? ஐயோ, இந்த பாவத்திற்கு இந்த தண்டனையேன்னு சொல்லி நம்ம அழுகணும்? புலம்பல் அழகாய் சொல்லுகிறார் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எளிமையா தீர்க்கதரிசி மிக அருமையாய் தேவ ஜனங்களை உணர்த்து வைக்கிறார். இந்த மாலைகளில் ஆண்டவர் நம்மளை உணர்த்து வைக்கிறார். ஏன் புலம்பலும்? ஏன் அழுதுகிட்டு இருக்கணும்? ஏன் துக்கித்துக் கொண்டிருக்க வேண்டும்? ஏன் கண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும்? பாவத்திற்கு வந்த தண்டனை குறித்து ஏன் பயப்படணும்? பாவத்திலிருந்து கர்த்தரை விடுதலையாக்கின்றாரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் பாவத்திலிருந்து கழுவி சுத்திகரித்திருக்கின்றதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிருள்ளவனே பாவத்துக்கு வந்த தண்டனை குறித்து ஏன் பயப்படணும்? உடனே கர்த்தரத்திலே திரும்ப வேண்டியதான. திரும்ப வசனத்தை வாசித்து பாருங்க. உயிருள்ள மனிதன் முறையிடுவானே, அவன் தன்னுடைய பாவத்திற்கு வரும் தண்டனை குறித்து ஏன் அதுக்கு பயந்துட்டு இருக்கணும்? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து எந்த இடத்துல விழுந்துக்கிறோம், எந்த இடத்துல வழிதப்பி போயிருக்கிறோம் சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப ஆராய்ந்தால்தான் திரும்ப முடியும். மேலோட்டமா இருந்தா கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு தண்ணீருக்குள்ள ஒரு பொருளை போட்டுட்டீங்கன்னா நீங்க ஆராய்ந்து அலசி எடுத்தா தான் தண்ணீருக்குள்ள இருக்கிற பொருளை நீங்க உங்க கையில மாட்டோம். தரையில போட்டுக்கிற பொருளை ஈஸியா எடுத்துடலாம். தண்ணீருக்கு ஒரு பொருளை போட்டுட்டு தேட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு பொருள் போடப்பட்டிருக்கிறது, அந்த பொருளை நீங்க எடுக்கணும்னு சொன்னா நம்ம ஆராய்ந்து தண்ணீரின் ஆழத்துல நம்முடைய கரங்களை விட்டு சரியாய் நம்முடைய மூளை எல்லாவற்றையுமே நாம் சரியாய் கொண்டு போனாதான் அந்த பொருள் நம்முடைய கையில வந்து சேரும். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எந்த இடத்துல விழுந்திருக்கிறோம், எந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடந்திருக்கிறோம் என்பதை நாம் உடனடியாக அறிந்து சத்துருடத்துல, சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், ஏனென்றால் நான் நீதிமான், பாவம் மன்னிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு பாவத்துல இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படாத, இந்த பாவத்திலிருந்து கர்த்தரை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. ஏன் முறையிடணும்? ஏன் அழுதுட்டு இருக்கணும்? பாவத்திற்கான வர தண்டனை குறித்து ஏன் பயப்படணும்? நாம பாவம் செய்யறதால கர்த்தர் தண்டிக்கிறார். எரேமியா 30 அதிகாரம் வசனம் 15. ஐயோ, எனக்கு இந்த தண்டனை வந்து விட்டது, எனக்கு இந்த கவலை வந்து விட்டது, எனக்கு இந்த பலவீனம் வந்து விட்டது, எனக்கு இந்த சோர் வந்து விட்டது, ஆண்டவர் எனக்கு இந்த ஏன் வரவிட்டார், அதையே நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். ஏன் பூக்கள் வேணும் வாசிங்க. உன்னுடைய பாவத்து நிமித்தம், பலத்து போன உன்னுடைய பாவத்து நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். உன் நொறுக்கலினாலும் உன் வேதனையில் மிகுதலினாலும் நீ ஏன் அழுகணும்? எனக்கு இந்த சோதனை வந்து விட்டது, எனக்கு இந்த வேதனை வந்து விட்டது, எனக்கு இந்த பலவீனம் வந்து விட்டது, ஏன் அழுகணும்? உயிருள்ளவன் ஏன் முறையிட வேண்டும்? உன்னை அறிவிச்ச ராஜேசுடைய பாவத்திற்காக மறித்திருக்கிறாரே, இந்த கிருபையின் காலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் அதை குறித்து கவலைப்படுற? நாம் என்ன தவறு செய்தோம்? நாம் எங்கே விழுந்திருக்கிறோம்? எங்கே வழிதப்பி போயிருக்கிறோம்?
திரும்ப அந்த இடத்துல அம்மா போன இடத்துல இந்த இடத்துல விழுந்தோம், இந்த இடத்துல கல் இருக்குது, இந்த முறை கவனமா தாண்டி செல்ல வேண்டும் என்று சொல்லி கவனிக்க வேண்டும். அப்ப நம்ம ஒரு முறை பாவாரிக்கை செய்யும் பொழுது கவனித்து நாம் என்ன நிலையில விழுந்திருக்கோம், திரும்ப இந்த இடத்துல விழக்கூடாது என்று கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ என்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை கவனித்து மறந்து கவனிக்கல சொல்ல திரும்பி மறுபடியும் அடுத்த முறை அதே கல்ல தட்டி விழுந்துருவோம். ஒரு முறை விழுந்துட்டோம், இறந்திருக்கும் பொழுது எதனால விழுந்தோம் சொல்லி அந்த இடத்த நம்ம சுத்தி ஆராய்ந்துவோம். அந்த கல்லை நம்ம கவனிக்கல, அந்த பள்ளத்தை நம்ம கவனிக்காம காலம் வைத்துட்டோம் சொல்லி கவனித்துட்டால் அடுத்த முறை நீங்க அந்த பள்ளம் வரும்பொழுது ஆமா போன இடத்துல நாங்க பிரயாணத்துல நிறைய இடத்துல அடிபட்டுறோம், வாகனத்துல போகும்போது ஸ்பீடு பிரேக் பாக்கறதுல தெரியாது, ஒரு சில இடத்துல அந்த சிக்னல் இருக்காது, தமார் தூக்கி போடும். அடுத்த முறை ஆமா போன தடவை தூக்கி போட்டு இது பொழுது போய் இந்த தடவை சரியா இருக்குன்னு சொல்லி மெதுவான இடத்துல கவனித்து செல்கிறோம். கவனிக்கலன்னா அடுத்த முறையும் விழுந்துவிடுவோம். அதே போல ஆவிக்குரிய ஜெபத்திலும் நம்ம எந்த இடத்துல விழுந்துட்டோம், எந்த இடத்துல தவறு இருக்கிறோம்ன்றது உணர்ந்து ஆராய்ந்து பாவரிக்கு செய்யப்படுது, அடுத்த அந்த இடத்துல நம்ம விழ மாட்டோம். ஹல்லேலூயா. நாம இந்த பாவத்தை தான் செஞ்சு இதை அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வாங்குறதுக்குள்ள போதும் போதாச்சு, இந்த முறை இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்ற உணர்வு அப்பொழுதுதான் நமக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. நீ என்ன நிலைமையில் விழுந்தா என்பதை அறிந்து மனந்திருக்கும், அப்பதான் மனந்திருக்கிறது உண்டாகும். உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். நம்முடைய வழியை எங்க செய்யணும், இறைவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிடணும். அல்லேலூயா. எப்படி திருப்ப முடியும், நம்ம வழியை சிந்தித்து பார்க்கணும், சரியான வழியில தான் போறோமா, ஆண்ட சொன்ன வசனத்தின் பிரகாரம் தான் போறோமா, நம்முடைய வாழ்க்கையில மீறுதல் உண்டாயிருக்கிறதா, தடுமாற்றம் உண்டா, தடுமாற்றம் கண்டிப்பாக மனிதர்களாகி நமக்கு உண்டு, அந்த தடுமாற்றத்துல திரும்பி திரும்பி தடுமாறி விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிலிப்பியர்களின் எழுதும் 2 அதிகாரம் வசனம் 15 வாசிங்க. சோபியா வாசி எடுத்துட்டீங்களா, வாசி எடுத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. போனலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு எல்லாவற்றிலும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததி மத்தியில் என்ன செய்யணும், கபடற்றவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கல்ல கபடம் இருக்கக்கூடாது, தேவனுக்கு முன்பாக சுத்தமானதாக நம்மை பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா சத்துரு நம்மை பார்த்து சந்தோஷப்படுவோம், அவன் விருப்பப்படும்படியாக நாம் ஆண்டவரத்தில் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சந்ததி கோணலும் மாறுபாடுமான சந்ததி, நாமும் கோணலும் மாறலுமா இருக்கக்கூடாது, நம்ம என்ன செய்யணும், நேராக வளர்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு ஆண்டவர் வசனத்தை எல்லாம் போதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அடிக்கடி பெய்த மழையை குடித்து என்ன செய்யணும், அந்த நிலம் வந்து பலன் கொடுக்கணும். இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. நம்ம அடிக்கடி கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நாம என்ன செய்யணும், பலன் கொடுக்கணும். ஹல்லேலூயா. விழுந்தவர்கள் எழுந்திருக்கணும், ஒளிதப்பி போனவர்கள் திரும்ப வேண்டும். நமக்கு ஒரு அருமையான போதனை தந்திருக்கிறாரு, யார் யார் எந்தெந்த இடத்துல என்ன நிலையில் விழுந்திருக்கிறோம் என்பதை கவனித்து இன்னைக்கு நம்ம மனம் திரும்புவோம். கர்த்தனுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து நம்மை நேரான பாதையில சரியான பாதையில கர்த்தர் நம்மை நடத்தி பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கூட்டி சேர்ப்பார். நம்முடைய அனுதின ஜீவியத்தில் நாம் எந்த இடத்துல வழிதப்பிருக்கிறோம் என்பதை கவனித்து பார்ப்போமாக, சிந்தித்து பார்ப்போமாக, ஆராய்ந்து பார்ப்போமாக. கர்த்தருடைய சரிதானத்தில் அந்த இருதயத்தை தாழ்த்துவோமாக. கர்த்தருக்கு முன்பாக நாம் எழுந்து நின்று பாவரிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள கர்த்தர் எல்லாருக்கும் அனுக்கிரகம் செய்தல்வாராக. நாம் ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. 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 சோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் இறைவன் நம்மோடு பேசி வார்த்தை இணைபொருந்து ஊழியரையா ஜெபிக்கலாம். மனிதன் விழுந்தால் விழுந்திருக்க முடியும் என்பதை கைப்பிடிச்சு ஒரு மூலமாக பாவம் அழிப்பின் அலுகாக்கள் மூலமாக
மனிதன் மீண்டுமாய் கர்த்தா பரிசுத்தம் அடைய முடியும் என்பதை கர்த்தராமே பாவத்திலே விழுந்து கிடப்பது இல்லை என்பதை கர்த்தராமே இதனாலே நன்றி சொல்கிறமாட்டு கர்த்தாவே இறைவனை தீர்க்க தரிசி கொண்டு ஆண்டு கர்த்தாவே நீ அவர்களை நோக்கி விழுந்து எழுந்திருக்கவில்லையோ வழிதப்பி போன திரும்பவில்லையோ என்று கர்த்தா சொல்கிற கர்த்தாவே Hallelujah.